ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு விருச்சம் டு என்பிஎஸ்சி இந்த வீடியோவில் லெவன்த்து அட்வான்ஸ் தமிழில் எதை மட்டும் படிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் இருக்குது நான் வந்து ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு புக் தமிழ் புக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் ஜஸ்ட் என்ன வேணுமோ அதை மட்டும் நான் படிச்சிட்டேன் எனக்கு இன்னும் டைம் இருக்குது நான் இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படிங்க அதாவது அந்த ஏழு கொஷின் வந்து வருது அப்படிங்கும்போது அதிகபட்சம் ஏழு கொஷின் தான் வரும் ஓகேங்களா அதிகபட்சம் உங்களுக்கு ஏழு கொஷின் தான் அட்வான்ஸ் தமிழ்லேருந்து வரும் அதுலேயுமே உங்களுக்கு ஒரு மூணு நாலு கொஷின் வந்து நீங்கள் ஆல்ரெடி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ அண்ட் ஓல்டு தமிழ் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா அதிலிருந்தே உங்களால் அந்த ஒமிஷன் வச்சே நீங்கள் நாலு கொஷின் போட்டிட முடியும் நீங்கள் வெறும் அந்த ஏழு கொஷினுக்கு அறுபத்தி மூணு கொஸ்டின்ல நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் இந்த சிறப்பு தமிழுக்கு வரணும் டைம் இருந்தால் மட்டும் ரீட் பண்ணுங்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அப்படியேஷன் பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க ஓகேங்களா ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த இதில் இந்த முதல் இயல் இந்த கவிதை இயல் இருக்குது இல்லைங்களா இது வந்து சிலபஸ்ல இருக்கு ஸோ இந்த இந்த அஞ்சு இதுவே நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா கவிதை ஒரு பார்வை நாட்டுப்புற பாடல்கள் தனி பாடல்கள் சித்தர் பாடல்கள் சிற்றிலக்கீங்களை இந்த அஞ்சுமே படிக்கணும் ஓகேங்களா ஸோ கவிதை எழில் இந்த அஞ்சுமே படிக்கணும் இதில் நொ மொத்தம் வந்து உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு பேஜ் இருக்கும் இது எல்லாத்தையுமே படிக்கணும் கதை எல்லில் நீங்கள் இதெல்லாம் வேணாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் பட் சிறுகதை அப்படின்றது உங்களுக்கு வந்து சிலபஸில் இருக்குது பட் நீங்கள் இதெல்லாம் வந்து படிக்காதீங்க வேணாம் ஓகேங்களா ஸோ இதில் என்ன படிக்கணும் அப்படின்னா யானையின் சாவு அப்படின்னா அது யார் எழுதுனாங்க பூ உதிரும் அப்படின்னா அது யார் எழுதுனாங்க ஸோ இந்த என்ன கதை அந்த என்ன கதைக்கு அந்த யார் வந்து அதை எழுதியிருப்பாங்க ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே அப்படி தான் என் யார் எழுதியிருக்காங்க என்ன கதை அதை யார் எழுதியிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு நல்லா தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மட்டும் சிறப்பு தமிழ் படிங்க அரங்கவியலில் கண்டிப்பாக இது சிலபஸில் இருக்குது இதில் நாடகக்கலை தெருக்கூத்தியில் கட்டிய அப்படின்றது அந்நாடகவியல் ஆளுமைகள் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேச்சுக்கலை அப்படின்றது சிலபஸில் இருக்குது ஸோ இந்த நாலு இது படிக்கணும் இலக்கணவியலில் வந்து இலக்கண வரலாறு தொடரியல் அப்படின்றது படித்தா போதும் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு என்ன உங்களுக்கு வந்து தேவையோ அதை மட்டும் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து நியூ புக்கில் ஒட்டி வச்சுக்கோங்க அதை மட்டும் திரும்ப திரும்ப பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது மட்டும் இது டைம் இருந்தால் மட்டும் பாருங்கள் மற்றபடி டைம் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடுங்க ஏன்னா இந்த ஏழு கொஷினுக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் இருக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிடக்கூடாது ரிவிஷன் பண்ணாமல் போயிடக்கூடாது அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வேண்டாம் ஊடகவியலில் நமக்கு வந்து சிலபஸில் இல்லை கனித்தமியல் அப்படிங்கிறதும் நமக்கு சிலபஸில் இல்லை ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இயல் இது மட்டும் கவிதை இயலும் ஓகேங்களா கவிதையல் படிக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரங்கவியலில் நாடகக்கலை அதுக்கப்புறம் தெருக்கூட்டில் தெருக்கூத்தில் கட்டியக்காரன் நாடகவியல் ஆளுமைகள் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்த பேச்சுக்கலை ஓகேங்களா ஸோ அப்புறம் இலக்கணவியலில் இந்த இலக்கண வரலாறு தொடரியலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் நைன்த்து ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்டில் படித்ததே தான் ஒரு கண்டினியூட்டியாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது மட்டும்தான் சிறப்பு தமிழில் கவர் ஆகுது முஞ்சோ நான் வந்து இதுக்கு நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இதே மாதிரி டுவெல்த்தில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் தமிழ் என்ன படிக்கணும் அப்படின்றதே அடுத்த வீடியோவில் நான் சொல்லிவிட்டேன் தேங்க்யூ